வணக்கம் சுருக்கம் நள்ளிரவு வரை அத்திவரதர் தரிசனம் அத்திவரதர் வைபவத்தின் நாற்பத்தி ஏழாம் நாளான வெள்ளி அன்று ரோஜா மற்றும் மஞ்சள் வன பட்டாடை அணிந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார் அத்திவரதர் கடைசி நாள் என்பதால் பக்தர்கள் கூட்டம் அலைமோதுகிறது ஐந்து கிலோமீட்டர் தூரம் வரை காத்து நின்று பக்தர்கள் அத்திவரதரை தரிசித்தனர் கடந்த நாற்பத்தாறு நாட்களில் ஒரு கோடியே ஒரு லட்சம் பக்தர்கள் தரிசனம் செய்தனர் கடைசி நாளன்று மாலை மணி வரை பூஜ்ஜியம் லட்சம் பேர் வரிசையில் நிற்கின்றனர் சாயந்தரம் ஒன்பது மணிலிருந்து பத்து மணிக்குள்ள வந்து கிழக்கு ராஜகோபுரம் அடைப்போம் கிழக்கு ராஜகோபுரம் அடைச்ச பின்னாடியும் உள்ள இருக்க பக்தர்கள் எல்லாருக்கும் வந்து தரிசனத்திற்கான ஏற்பாடு செய்யப்படும் அதே மாதிரி இன்றைக்கும் வந்து ஒன்பது மணிக்கு அடைக்கலாம்னு சொல்லி நிர்ணயம் பண்ணியிருக்கோம் ஆனால் அந்த அடைக்கின்ற சமயத்தில் வெளியில் எத்தனை பக்தர்கள் இருந்தாலும் அவங்களையும் வந்து உள்ளே வந்து கோயில் பிரகாரத்துக்குள்ளே வர வச்சுட்டு தான் வந்து நம்ம கிழக்கு ராஜகோபுரம் அடைக்க போகிறோம் இன்றைய தினம் வருகின்ற அனைத்து பக்தர்களுக்கும் தரிசனம் செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அத்திவர தரிசனை சிலை சிதிலமடையாமல் இருக்க பல்வேறு வாசனை திரவியங்கள் அரைத்து பூசப்பட்ட பிறகு சனி இரவில் அனந்தசரஸ் குளத்தில் உள்ள மண்டபத்தின் அடியில் அத்திவரதர் வைக்கப்படுவார் மீண்டும் நாற்பது ஆண்டுகளுக்குப் பிறகுதான் பக்தர்களுக்கு காட்சி தருவார் அது எங்க இல்ல அமைச்சர் பள்ளிகளில் சாதியை அடையாளப்படுத்தும் வண்ணக் கயிறுகளை மாணவர்கள் கட்டி வருவதாக எழுந்த சர்ச்சையை அடுத்து அதுபோன்ற செயல்கள் தடை செய்யப்படுவதாக பள்ளி கல்வித்துறை அறிவித்தது அதனால் உண்டான சர்ச்சை அடங்குவதற்குள் மாணவர்கள் லைசென்ஸ் வாங்காமலும் ஹெல்மெட் அணியாமலும் பள்ளிக்கு வருவதாக புகார்கள் எழுந்துள்ளன இது பற்றி அமைச்சர் செங்கோட்டையனிடம் கேட்டபோது மாணவர்கள் வைத்திருக்கிறார்களா என கண்காணிப்பது பள்ளிக்கல்வித்துறையின் வேலை இல்லை மாணவர்கள் பைக்கில் பள்ளிக்கு வர தடையும் இல்லை என்றார் அதெல்லாம் வந்து வேலை பள்ளிக்கல்வித்துறைக்கு அந்த இல்லை மோடியின் மூன்று அறிவிப்பு பா சிதம்பரம் வரவேற்பு குடும்ப கட்டுப்பாட்டை மக்கள் கடைபிடிக்க வேண்டும் வளத்தை உருவாக்கும் தொழிலதிபர்களை மதிக்க வேண்டும் ஒருமுறை பயன்படும் பிளாஸ்டிக்கை ஒழிக்க வேண்டும் என மூன்று முக்கிய அறிவிப்புகளை சுதந்திர தின உரையில் பிரதமர் மோடி வெளியிட்டார் பிரதமரின் உரையை கேட்க சோனியா ராகுல் இருவருமே வரவில்லை ஆனால் மோடியின் உரையை காங்கிரஸ் மூத்த தலைவர் ப சிதம்பரம் வரவேற்றுள்ளார் குடும்ப கட்டுப்பாடு பிளாஸ்டிக் ஒழிப்பு ஆகிய வேண்டுகோள்கள் மக்கள் இயக்கமாக மாற வேண்டும் என சிதம்பரம் விருப்பம் தெரிவித்தார் செல்வ வளத்தை உருவாக்கும் தொழிலதிபர்களை மதிக்க வேண்டும் என்ற பிரதமரின் வேண்டுகோள் நிதியமைச்சர் வருமான வரி மற்றும் புலனாய்வு அதிகாரிகள் காதில் தெளிவாக விழுந்திருக்கும் என நம்புவதாக சிதம்பரம் கூறியுள்ளார் தாக்குதலுக்கு சதி காஷ்மீரில் ராணுவ அலர்ட் காஷ்மீரின் சிறப்பு அந்தஸ்து ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி ரத்து செய்யப்பட்டது அதையடுத்து அங்கு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதால் வன்முறைகள் நடக்கவில்லை உயிரிழப்பும் ஏற்படவில்லை பக்ரீத் பண்டிகையும் அமைதியான முறையில் அனுசரிக்கப்பட்டது ஜம்மு காஷ்மீரில் பனிரெண்டு மாவட்டங்களில் இயல்பு நிலை திரும்பிவிட்டது தொலைபேசி இணைப்புகள் இந்த வார இறுதியில் செயல்படும் அடுத்த வாரம் பள்ளிகள் திறக்கப்படும் என்று காஷ்மீர் தலைமை செயலாளர் சுப்பிரமணியம் கூறினார் இந்நிலையில் காஷ்மீர் மக்களிடையே பீதியை ஏற்படுத்தவும் அரசின் வளர்ச்சிப் பணிகளை தடுக்கவும் பயங்கரவாத தாக்குதல்களை நடத்த பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வந்துள்ளன ராணுவம் உஷார் நிலையில் நிறுத்தப்பட்டுள்ளதால் பரபரப்பு நிலவுகிறது பிளீஸ் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் அந்தரங்க விஷயங்களை ஷேர் செய்வது பல குற்றங்களுக்கு வழிவகுக்குகிறது சமூக வலைதளங்களில் வதந்திகளை பரப்பும் போக்கும் அதிகரித்து வருகிறது இப்படிப்பட்ட சூழலில் இன்டர்நெட்டை பயன்படுத்துபவர்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்ற விழிப்புணர்வை ஏற்படுத்தும் உஷார் யூசர்ஸ் சகலகலா பூச்சாண்டி என்ற குறும்படம் வெளியிடப்பட்டது போலீஸ் கமிஷனர் விஸ்வநாதன் வெளியிட தொழிலதிபர் எம் எம் முருகப்பன் பெற்றுக்கொண்டார் கமிஷனர் பேசுகையில் வருங்காலத்தில் இன்டர்நெட் குற்றங்கள் அதிக நடக்கும் ஆகவே அந்தரங்க தகவல்கள் வங்கிக் கணக்கு விவரங்கள் பாஸ்வேர்ட் ஆகியவற்றை மற்றவர்களுடன் ஷேர் செய்யாதீர்கள் என்று கேட்டுக்கொண்டார் இது மேலும் பல செய்திகளோட அப்டேட்ஸுக்கு தினமலர் யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல ஒரு பெல் பட்டன் இருக்கும் அதையும் கிளிங் அப்படின்னு பிரஸ் பண்ணிட்டு பேஸ்புக் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் போன்ற சமூக வலைதளங்களையும் எங்களை ஃபாலோ பண்ணுங்க